और कलर पिक पॉलिश अदकूँ नेल पॉलिश नेल पॉलिश कलेक्शन उंगलोड़ सेती ना शेयर पड़पे इंडियन स्टोर तेड़ी पर ना टेस्ट सो इनकी नाम वो नूडल्स ब्रेकफास्ट हाय वनकम इनकी नहीं हेर ग्रोथ आयिल रेसिपी अदको नेल पॉलिश कलेक्शन इतमारी थर्सडे एप्ली टेंपल के ना इनकी पोने सो अदेलामे इन वीडियो नहीं पाकपो नम्म चैनल फर्स्ट टाइम पाकरींगा लाइक पन्नुंग शेयर पन्नुंग सब्सक्राइब पन्नुंग पापा के इनकी एन्ना डे पजामा पजामा डे अरे पजामा डे के एन्ना पजामा पोट्टिरुक्कींगा नींगा पापी ट्रॉल्स छे पम्मा पापी ट्रॉल्स सीकर साक्स पोड़ंगा कन्नम्मा कुट्टी दा बैग ले पोड़ बैग लियम पापी ट्रॉल्स पापा ड्रेस लियम पापी ट्रॉल्स इनकी मैचिंग मैचिंग येलो एंड वाइट बाल पाप पेट्रोल இது பாவ பெட்ரோல் பாப்பி ட்ரால்ஸ் இல்ல சரி இந்த மாஸ்க் எடுத்தீங்களா மாஸ்க் பேக் நோ திங்க் மாஸ்க் 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 கார்ல இருங்க வண்டில இருங்க போங்க 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 டைம் மார்க் அன்லாக் பண்ணு ஆ ஓடு 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 எல்லாம் சாப்பிட்டு வரணும் ஓகே பை பை இப்போ நம்ம ஹாட் ஆயில் ஹேர் மசாஜ் கொடுக்க போகிறோம் கொதிக்க கொதிக்க எண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றிக்க போகிறது கிடையாது ஸோ வார்ம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வார்மாக வந்து தலையில் தேய்ச்சி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் ஆயில் தான் இது கார்லிக்கில் சல்ஃபர் இருக்குதுங்க ஸோ அதனால் ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுமா அதனால் நான் வந்து இது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கோகனட் ஆயிலோட அந்த கார்லிக்கை வந்து கொஞ்சமாக லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரியும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும் ஹேருக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இந்த ஆயில் வந்து தலையில் அப்படியே நல்லா சோக் ஆகிருக்கணுமா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூட்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குமா இந்த ஆயிலை அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் மெயினாக வந்து ஹேர் ஃபால் குறையும் இருக்கிற நாள் முடியாது நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுதான் ஸோ கொண்டையை போட்டு வந்துட்டு நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து நேட்டிவ் ஃபுட்ஸில் இது வந்து ஃபிங்கர் மில்லட் நூடுல்ஸு எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மேகிக்கு இது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் தெரியல ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்ன போட்டிருக்காங்கன்னு பட் ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம்னு சொல்லி இதை வாங்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எம்மி நூடுல்ஸ் இது வந்து ஊர்லேருந்து தாங்க நான் பேக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம்தான் இப்போ கண்டுபிடிச்சேன் இந்தியன் ஸ்டோர்லேயும் வந்து இது இப்போ அவைலபிளாக இருக்குது யூஎஸ்லேயும் ஸோ உங்களோட பக்கத்தில் இந்தியன் ஸ்டோர் இருந்துன்னா இது தேடி பாருங்கள் இது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு ஸோ இன்றைக்கி நாம் வந்து இந்த நூடுல்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட் நூடுல்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சாப்பிட்றது வந்து நூடுல்ஸ் தான் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ராகி நூடுல்ஸ் கொடுத்தாலும் சரி கம்பு நூடுல்ஸ் கொடுத்தாலும் சரி எதுனாலும் நான் எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்கும் 5 to 7 minutes அது பாயில் ஆகிட்டுருக்குது ஸோ அது பாயில் ஆகிறதுக்குள்ள நான் வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிடுறேங்க ஸோ இதில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வெஜ்ஜீஸும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு வெஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா கேரட் தவிர எல்லாம் இருக்குது கேரட் கேப்சிகம் தவிர அதனால் நான் வெறும் கேபேஜு அந்த மாதிரி சில இதை மட்டும் போட்டு நான் வந்து இந்த நூடுல்ஸ் பண்ணுறேன் ஆனியன் கேபேஜு க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் போட்டுட்டு அண்ட் அதை பாயில் ஆகிற கேப்பில் அப்படியே நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சிட போகிறேன் டிஷ்வாஷர் நைட்டே பாதி நான் லோட் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு க்ரீன் சில்லி கறி லீவ்ஸு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய் இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோடையே மசாலா பேக்கெட் வருது
அதையும் போட்டு வதக்கிட்டுங்க. நூடுல்ஸை வந்து பாயில் பண்ண நூடுல்ஸை நல்லா வந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுப்புக்கிட்ட இருக்க பாத்திரத்தையும் அப்படியே சைடில் கையோடு எடுத்து போட்டுட்டு நான் அதையும் கழுவிட போகிறேன். பாயில் பண்ண நூடுல்ஸை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நான் ஃப்ரெஷ் பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இப்போ வந்து நான் கையில் கழுவுற பாத்திரம் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு, அதை நான் கழுவி வச்சுட்டு போகிறேங்க. இன்றைக்கி காலையில் நான் விளக்க ஆரம்பித்ததும் ஒரு நல்லது தான். ஏன்னா நான் குனிஞ்சு குனிஞ்சு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், டிஷ் சோப் வந்து காலியானது வந்து எக்ஸ்ட்ராவாக எப்போவும் நாங்கள் பல்காக வச்சுருப்போம் அது எல்லாமே முடிஞ்சுது. நானும் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் உண்டு தான் இருக்குது, நல்ல வேலை இன்றைக்கி வந்து அது தேவை. ஸோ இதை விளக்கி முடிச்சுட்டு கையோட அதையும் நாம் அமேசானில் ஆர்டர் போட்டுட்டோம்னா வந்துட்டு பேக்கேஜு குயிக் டெலிவரி போட்டுடலாம். நமக்கு வந்து அமேசான் ப்ரைம் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வந்துடும். வயசாக ஆக எனக்கு நிறைய விஷயங்கள் இப்படி தான் மறந்தே போயிடுது. மறந்து போகாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த கஜினி படத்தில் வர சூர்யா மாதிரி மெமரி லாஸ் கேரக்டர் மாதிரி கையில் காலில் எல்லாம் மூஞ்சியில் நெத்தியில் கூட பச்சை குத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், மறக்காமல் இருக்கணும்னு. டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆகுது பாருங்க. இன்னும் வந்து இந்த வெயில காணோம் ஒன்றும் காணோம். இன்றைக்கி லேசி டே தான், வேக்யூம்லாம் என்னால் போட முடியாது. அதனால் நான் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் ரோபோவை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். நேற்று தான் இந்த ரூமை வந்து தீபாவளி டெக்கரேஷன் சொல்லி எல்லா பெட் ஸ்ப்ரெட் மாற்றி கிளீன் பண்ணது. பட் இப்போ பாருங்கள் என்ன ஒரு அலங்கோலத்தில் இருக்குன்னு. க்ரீன் மேட் போட்டிருந்தேன், இருந்தாலும் என் மேலே மேலே தள்ளி தள்ளி என்னை கீழேயே வந்து தள்ளி விட்டு அவள் ஃபுல்லாக கண்டபடி படுத்து பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து சூச்சு போயிட்டா. அகெயின் வந்து நான் மாற்றணும். அவங்க அப்பாவே காலையில் ஷீட்லாம் மாற்றிட்டாங்க, ஆனால் வந்து பில்லோ கேஸை வந்து எடுக்கலை. ஸோ எப்பவுமே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், நான் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி வைப்பேன். லாண்ட்ரி போட்டுட்டு குளிச்சிடலாம். நாங்கள் வந்து ஷவர் ஹெட் ஃபில்டர் போட்டிருக்கோம், அது வந்து ஹேர் லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணுமா. இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால எல்லா தேர்ஸ்டேவும் நான் வந்து சாய்பாபா டெம்பிளுக்கெலாம் போக மாட்டேன். இன்றைக்கி வந்து சரி போகலான்னு ஒரு ஐடியா எனக்கு ஏதோ தோணுச்சு, சரி இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சாய்பாபா பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம மனசில் எது நினச்சி வேணுனாலும் சாய்பாபா கிட்ட கண்டிப்பாக அது நடந்திருக்கு, உண்மையாலுமே அந்த பவர் வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதே நம்பிக்கையோடு நானும் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கடகடன்னு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ரெடி, இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி கோயிலில் ரொம்ப அழகாக இருந்தது டெக்கரேஷன்ஸு. அழகாக வந்து வாட்டர் அந்த ஃபவுண்டெயின் மாதிரி கீழே பண்ணியிருந்தாங்க, ரொம்பவுமே பார்க்க நல்லா இருந்தது. கோயிலில் பிரசாதம் என்னென்னா க்ரீன் ஆப்பிள், பாதாம், அப்புறம் கற்கண்டு தான். ஸோ நல்லா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுங்க. வீட்டில் ஒரே இருட்டு, பயங்கர இருட்டு, அப்படி ஒரு இருட்டு, நைட்டு மாதிரி தான் இருந்தது. மூடே வராது நமக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சால் வேலை செய்கிறக்கு. ரொம்ப லேசி டே தாங்க இன்றைக்கி. ஸோ வந்து ரெண்டு பேர்த்துக்கும் டீ போட்டுட்டு சோடா, டீக்கு வந்து பிஸ்கட் வச்சு சாப்பிட போகிறோம். சுத்தமாக நமக்கு இந்த மாதிரி மழை பெய்யும்போது பயங்கரமாக குளிர் அடிக்கும்போது போர்வையை போற்றி படுத்து தூங்கலான் தான் இருக்கும். ஏன்னா சூரியனை பார்க்கலைனாலே நமக்கு ப்ரொடக்டிவாக எந்த வேலையும் ஓடாது. அப்படியே உட்காந்துக்கலாண்டா, அப்படியே டிவியை போட்டு உட்காந்துக்கலாம், அப்படி தான் எனக்கு இன்றைக்கி டேவே இருந்தது. அதனால தான் நான் டைட்டிலே வச்சேன் மை லேசி டேன்னு. லேசி டேன்னு பெருசாக இன்றைக்கி டிஐஒயும் எதுவும் பண்ண கிடையாது. டீக்கு ரஸ்க்கு பிஸ்கெட்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து அந்த குக்கி ஜாரையும் ஃபில் பண்ணிட்டேன் கையோட. என்னோடய பொண்ணு என்னை ஃபாரின் பிச்சைக்காரி ரேஞ்சில் ஒரு காலில் ப்ளூ கலர் ஒரு காலில் ரெட் கலர்னு நெயில் பாலிஷ் போட்டுருந்தான் கேவலமாக. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பாலிஷ் போட வந்தேன். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கலர் பிக் பண்ணி பாலிஷ் போட போகிறேன். அது கூடவே வந்து நெயில் பாலிஷ், என்னோட நெயில் பாலிஷ் கலெக்ஷனையும் உங்களோட சேர்த்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா
இது வந்து மெர்மெய்டு ப்ளூ மாதிரி க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸு. ஸோ இது இந்த கலர் வந்து நான் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சம்டைம்ஸ் அடிப்பேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது, இப்போல்லாம் வந்து நியூட்ரலாக ஏதாவது ஒரு கலர்ஸ் இருந்தால் அதை அடிச்சுப்பேன். ஸோ அந்த நியூட்ரல் கலர் மாதிரி நான் வந்து ப்ரௌன் வச்சுருக்கேன், எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஸோ ப்ரௌனு நான் வந்து பிராண்ட் பார்த்துலாம் வாங்க மாட்டேங்க, மூடு இருந்தால் இந்த கடையில் போய் என்னோட நான் பிராண்ட் பார்த்துலாம் வாங்க மாட்டேங்க, டக்குன்னு போயிட்டு கலர்ஸ் பார்த்துட்டு எடுத்துடுவேன் அவ்வளோதான். அப்புறம் வந்து ஆனால் நான் பிராண்டுன்னு பார்க்கல, பட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு இது நான் டாக்ஸிக்குன்னு சொல்லி வாங்கினேன். பட் இருந்தாலும் அப்படி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நீ நான் டாக்ஸிக்காக தேடி போட்டியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ புதுசாக வந்து நான் நான் டாக்ஸிக்னு ஒரு நெயில் பாலிஷ் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாங்கினேன், மீதி எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பிஸ்தா க்ரீன், இப்போ கரண்ட்டாக வந்து என்னோடய ஃபேவரட் கலர் எதுனா க்ரீன். ஸோ எனக்கு கலர் வந்து மாறிட்டே இருக்கும், ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு கலர் ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் இப்போது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு க்ரீன் வந்து ஃபேவரட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் க்ரீன் தான் ஃபேவரட்டாக இருந்தது, அப்புறம் நடுவில் ரெட் ஆச்சு, அப்புறம் பிங்க் ஃபேவரட் ஆச்சு. இந்த மாதிரி அதனால் மூட் பொறுத்து ஒரு ஒரு கலர் எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். க்ரீன் கலர் இருக்குது. ஸோ க்ரீன் அடுத்து வந்து இது லாவெண்டர் கலர், இது வந்து லாவெண்டர் கலர். இந்த லாவெண்டர் கலரும் இந்த மெர்மெய்டு இந்த ப்ளூ கலரும் வந்து பார்த்திங்கன்னா மெர்மெய்ட் மேஜிக் அந்த பிராண்டோடது இது ரெண்டும். ஸோ ஒரே கடையில் இந்த ரெண்டு கலர் பிடிச்சதுன்னு டக்குன்னு ஜோடியாக எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பிங்க், பேபி பிங்க், ஸ்வீட் பிங்க் கலர். அப்புறம் வந்து இது ஆரஞ்சு கலர் இருக்குது என்கிட்ட, அப்புறம் வந்து ரெட் கலர் இருக்குது, ப்ரைட் ரெட்டு. கைக்கு போட்டு ரெட் கலர் கைக்கு போடும்போது ரொம்பவுமே வந்து நெயில்ஸ்லாம் வந்து ப்ரெட்டியாக இருக்கும். அதுவும் லாங்காக ஃபிங்கர்ஸ் இருக்கவங்க லாங் நெயில்ஸ் வளர்த்தி ரெட் கலர் போட்டால் செமையாக இருக்கும். அடுத்து வந்து இது பிங்க்லேயே வந்து இது வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஒரு கலரு, டார்க் பிங்க்கு. பிங்க்லேயே நிறையா மூணு ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து க்ளோ ஆகிற மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லைட் பேபி பிங்க், லைட் பிங்க். இதுதான் ஐ திங்க் பேபி பிங்க்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கரெக்டாக வந்து நேம் தெரியல, கரெக்டாக இந்த கலர் எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி பீச்சா, பீச் சொல்ல முடியாது, ரொம்ப லைட் பிங்க்கு. அப்புறம் வந்து இது ப்ரௌன், அப்புறம் ஒயிட், ஒயிட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நெயில்ஸ்க்கு போட்டால். அப்புறம் வந்து எல்லோ, எல்லோ வந்து ஃபேன்சி நான்சி அந்த மாதிரி எல்லோ ஆரஞ்செலாம் வந்து ஃபேன்சி நான்சி, க்ரீன் இதெல்லாம் ஃபேன்சி நான்சி அந்த மாதிரி. அப்புறம் வந்து டார்க் ப்ளூ, ஆக்சுவலி ஹலோவீனுக்கு ரெட்டு போட்டால் நல்லாயிருக்கும், ரெட்டு ப்ளூ எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் ஹலோவீனுக்கு. இப்போ வந்து அத்தியாவோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். அவளோட குட்டி கலெக்ஷன் என்னென்னா ப்ளூ வச்சுருக்கு, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்புறம் ஆரஞ்சிஷ் ரெட்டிஷ் ஆரஞ்சு அது மாதிரி, அப்புறம் பர்பிள், அவளோட ஃபேவரட் கலர் பர்பிள். ஸோ இதுதான் எங்களோட குட்டி நெயில் பாலிஷ் கலெக்ஷன். நெயில் பாலிஷ் போட்டுட்டு என் காலவே பார்த்து கொஞ்ச நேரம் நடந்துட்டுருப்பேன், அந்த டேவே வந்து எனக்கு அப்படியே போயிடும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ரசித்து பண்ணணும், அப்போ தான் நம்ம லைஃப் ஜாலியாக போகும். வா மகளே வானு, லாண்ட்ரி என்னோடய துணிகள்லாம் என்னை பார்த்து கூப்பிடுது. ஸோ எனக்கு துணி மடிக்கிற வேலை வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், துணி மடிச்சுட்டு இனி மதியம் லஞ்ச் வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் இன்னும் யோசிக்கலை. ஸோ யோசிச்சுட்டு அப்படியே நான் இந்த டே இந்த வ்ளாகை வந்து இதோட முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.